அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அழகுப்புரம்பராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். தொடர்ந்து இந்த சேனலில் சிஎம்செல் ஆர்டிஐ கிராம சபை பதிவுகள் தொடர்ந்து இந்த சேனல் பதிவிட்டு வரேன். தற்போது கொரோனா 144 சூழ்நிலை இருக்கிறதுனால அது சம்பந்தமான பதிவுகளும் அதிக பதிவுகள் என்னோடய சேனலில் பதிவிட்டிருக்கேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா நீங்கள் கிராம சபை, கொரோனா, இன்னும் ஆர்டிஐ, ஜிபிடிபி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் வந்து நீங்கள் தேவையான வீடியோக்களை எல்லா வீடியோக்களும் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எது தொடர்பானதுன்னா நேஷ்னல் சோசியல் அசோசியேட் ப்ரோக்ராம், அதாவது முதியோர் பென்ஷன், இந்த ஓய்வூதியங்கள் யாருக்கெல்லாம் கிராமங்களில் கிடைக்கி அந்த பேர் லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான வெப்சைட்டுக்கான யூஆர்எல் தான் இது. அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வர்றது தொடர்ந்து பிரயோஜனமாக இருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, கூகுள் போயிடுங்க. கூகுளில் போயிட்டு என்எஸ்பி என்எஸ்ஏபி டைப் பண்ணாலும் போதும். நேஷ்னல் சோசியல் அசோசியேட் ப்ரோக்ராம் இந்த வெப்சைட் போயிட்டு ஓகே, இதில் வந்து என்னென்ன ஸ்கீம்லாம் அவங்க கொடுக்குறாங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்திரா காந்தி நேஷ்னல் ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஸ்கீம், இந்திரா காந்தி நேஷ்னல் விடோ பென்ஷன் ஸ்கீம், அதாவது முதியோர் ஓய்வூதியம், இது ஆதரவற்றவங்க, இது மாற்றுத்திற முடியாதவங்க அவங்களுக்கான கொடுக்கக்கூடிய ஓய்வூதியங்கள், யார் யாருக்கு பெனிஃபிஷியரி இருக்காங்க, யாரெல்லாம் ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்காங்க, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் மோர் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. இவ்வளோ பேர் பெனிஃபிஷியரி இருக்காங்க, நீங்கள் அதை கிளிக் பண்ணாலும் டேரெக்டாக உங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்கும். மோர் ரிப்போர்ட் பண்ணால் அதில் நியூ வெர்ஷன் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். ஸ்டேட் டேஷ்போர்டில் நியூ வெர்ஷன் போங்க, அதான் நம்ம பெட்ரா டீட்டெயில் இருக்குது. ஓல்டும் என்னங்கிறது காமிச்சது, ஓல்டுங்கிறது வெறும் நமக்கு வந்து கவுண்ட் காமிக்கும். இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஆல் ஸ்கீமே கொடுத்துருங்க, ஒவ்வொரு ஸ்கீமாக பார்க்குறதோட ஆல் ஸ்கீம் நம்ம கிராமத்தில் எல்லாம் பயன்பட்டுருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது வந்து டோட்டல் ஓவரால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ பேர் பயன்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது டோட்டல் அதில் வந்துருக்கு. திருநெல்வேலியில் 59,621 பேர் பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்கீம் ரிஜிஸ்டர்லேருந்து. 59,299 பேருக்கு ரன்னிங்கில் போய்ட்டுருக்குது. சம் பீப்புளுக்கு சம்திங் காரணமாக டாக்குமெண்ட்டோ ஏதோ காரணமாக பெனிங்கில் பணம் கிடைக்காமல் இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம மெயின் பேஜுக்கு போவோம். அதில் நியூ வெர்ஷன் ஸ்டேட் டேஷ்போர்ட் நியூ இது கிளிக் பண்ணிவிடுங்க, இல்லைனா ஓப்பன் லிங்க் நியூ டேப் கொடுங்க. இதில் போய்கிட்டு ஸ்டேட் நமக்கு தமிழ்நாடு, ஸ்கீம்ஸ் வந்து ஆல் ஸ்கீமே கொடுத்துக்கிடுது. இப்போ வந்து இது பெனிஃபிஷரி தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, பேங்க் ரெக்கார்டை வச்சு வாங்குறவங்க, மணி ஆர்டரை வச்சு வாங்குறவங்க 21 பேர், கேஷ் யாருக்கும் கையில் கொடுக்கல, டோட்டல் ஆதார் வந்து இவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க, ஃபீமேல் இவ்வளவு, மேல் இவ்வளவு, மற்ற இதுவங்க 23 பேர் மற்ற அந்த சார்ந்தவங்க. ஓகே, இப்போ வந்து இது ஆல் ஸ்கீம் போட்டு நம்ம ரிப்போர்ட் எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ திருநெல்வேலிகளை நான் கிளிக் பண்ணுறேன். திருநெல்வேலியில் எனக்கு வந்து நாங்குநேரி ஒன்றியம், இது ஒன்றியம் உங்களுக்கு என்னவோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னை ஒன்றியத்தில் இவ்வளோ பேர் வாங்கிட்டுருக்காங்க, என்னுடைய கிராமம் வருவாய் கிராமம் விஏஓ இருக்கக்கூடிய கிராமம் இட்டமொழி, அதை கிளிக் பண்ணுறேன். இட்டமொழியில் வந்து டோட்டலாக 110 பேர் வாங்கிட்டுருக்காங்க. இதில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகண்ட் நேமு, ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம், அவங்க ஏஜ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு மிராக்கலாக நான் ஒரு பார்த்த விஷயம் என்னென்னா, இன்றைக்கு தற்போதைய மக்களுடைய ஏஜ் சராசரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் அந்த பென்ஷன் ஸ்கீமில் இருக்கவங்களுடைய ஏஜ் வந்து செக் பண்ணி பார்த்தேன், 100 தாண்டி இருக்கவங்களும் இருக்காங்க, 101, 104, அப்புறம் 101 பார்க்கும்போது கூடுதலாக தெரிஞ்சது 99 இருக்காங்க, 103, 106, 103 அப்படி வயசு நிறைய இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அவ்வளோ வயசாகி அவங்க ஸ்கீமில் பயன்பட்டுருக்காங்க. இதில் அவங்களுடைய மொபைல் எண் கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்கீம், ஐஜிஎன்ஓ, ஏபிஎஸ்ஆ, அப்படி என்ன ஸ்கீமில் அவங்க வாங்குகிறாங்க,
அவங்களோட பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடும் கொடுத்துருந்தாங்க. இதை எந்த பேங்கில் அவங்க அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க, பேங்கா இல்லை கேஷா, என்ன மெத்தேடு, பேங்கில் தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த டீட்டெயில் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். என்னோடய கிராமத்தில் 110 பேர். இது ஒருத்தர் வெளியே போகும்போது அடுத்த உடனே சீனியர் டிப் அடிப்படையில் கொடுத்துட்ருக்காங்க. பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க, சிலவங்களுக்கு வராது, டிலே ஆகிட்டே இருக்கும். யாராவது இறந்தாலோ இல்லைனா எதுவும் சம்திங் அந்த நடக்கும் பட்சத்தில் அடுத்தவங்களுக்கு பின்னாடி வரிசையில் இருக்கவங்கள உள்ளே ஆட் பண்ணி அவங்களுக்கு அடுத்த சங்ஷன் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டது. பாசிபிள் இருக்கவங்க டாக்குமெண்ட்லாம் வாங்கி பதிஞ்சு வைங்க, கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அரசு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை கிடைக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து இன்னொரு டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். ஆதார் பேஷ் பண்ணி யாரெல்லாம் லிங்க் பண்ணியிருக்காங்க, ஆதார் கார்டு, அந்த டீட்டெயில் அதை பார்க்க போகிறோம். ஆதார் டீட்டெயில் அதை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டேட் தமிழ்நாடு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு. ஏரியா வந்து ரூரல், நான் கிராமத்துக்கு பார்க்க போகிறேன். எனக்கு வந்து ஒன்றியம் வந்து நாங்குநேரி. கிராம பஞ்சாயத்து, அதாவது பஞ்சாயத்து இல்லை, வருவாய் கிராமம் வந்து இட்டமொழி. சப்மிட் கொடுக்குறேன். 110 பேர் வந்து ஆதார் கொடுத்து வாங்கிட்டுருக்காங்க ஸ்கீமில், பென்ஷன் ஸ்கீமில். நாட் ஆதார், ஆதார் கொடுக்காம வாங்குறாங்க 0 பேர் தான், யாருமே வாங்க, எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அந்த 110 பேர் யாருங்கிறத உங்களுக்கு நீ கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸல் சீட்டாக உள்ள டவுன்லோட் ஆயிடுது. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இதில் என்ன டீட்டெயிலாக அவங்க அந்த எக்ஸல் ஷீட்டில் நமக்கு கொடுக்குறாங்கன்னா, அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர், பெனிஃபிஷியன் நம்பர், அப்ளிகண்ட் நேம், ஆதாரில் இருக்கக்கூடிய நேம், ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம், ஏஜி, என்ன ஸ்கீமு, வில்லேஜ், என்ன மெத்தடில் பணம் கொடுக்காங்க, ஆதார் வெரிஃபைடா இல்லையா, கரண்ட் ஸ்டேட்டஸ், சங்ஷன்ட், எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் தேவையானவங்க எடுத்துக்கலாம். என்னுடைய கிராமத்துக்கு 110 பேருக்கும் உள்ள டீட்டெயிலும் இப்போ என்கிட்ட இருக்குது. யாரெல்லாம் ஸ்கீமில் இந்த ஸ்கீமில் பயன்பட்டுருக்காங்க, என்ன ஸ்கீமில் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க ஏஜ் என்ன, இதில் வந்து வந்துச்சு. அதில் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துச்சு, அதுவும் நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். என்னுடைய இந்த இதில் இன்னும் பதிவு பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா என்ன எலிஜிபிலிட்டியோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். மற்றவங்களுக்கும் உங்கள் கிராமத்தில் முதியோர்கள் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு இதை அப்ளை பண்ணி உங்கள் தாசில்தார் மூலமாக தாசில்தார் ஆஃபீஸர் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்க அதுக்கு உதவி பண்ணுங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.